Hey guys, ellarkum vanakkam. Welcome to our channel. And in the video, edukku vandu pathinga nariya per vandu eppadi marriage panninga ungaloda story plus arranged love marriage nu vandu ketundanga. Engalodathu vandu arranged marriage. Na vandu porandha valandha Chennai. Na vandu Mysore. So enga appa amma vandu inga enga appa vandu Malayali, enga amma vandu Tamil. எங்கள் அப்பா மலையாளி, அம்மா கன்னடிகா. ஸோ எப்படி வந்து மேட்ச் நிறைய பேர் கேட்ட சென்னையிலேருந்து மைசூர் எப்படி அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வந்து கேட்டிருந்தீங்க. மேட்ரிமோனியல் சைட் மூலமா நாங்கள் வந்து மீட் பண்ணி மீட் பண்ணி மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அக்செப்ட் பண்ணாரு, வீட்டுக்கு வந்து பார்த்தாரு, ஓகே ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து எங்களோட பேக்ரவுண்டு. அது இல்லாமல் இந்த வீடியோ எதுக்குன்னா எங்களோட ஜேர்னி வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறது. இது நார்மலாக வந்து பேசுறது இல்லை. அலாங் வித் தி பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு காட்டிட்டு அந்த ஃபோட்டோஸோட மெமரி இவகிட்ட வந்து கேட்க போகிறேன். இவளுக்கு வந்து என்னென்ன ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியாது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஃபோட்டோலேருந்து பிஃபோர் மேரேஜ் மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன வந்து ஃபோட்டோஸ் வந்து இருக்கோ நிறையலாம் இருக்கு. இல்லை பயப்படாதீங்க, ரொம்ப நேரம்லாம் ஆகுது. 15 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். டாக்கு டக்குன்னு முடிச்சிடலாம், வாங்க வீடியோ கலப்பலாம். நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து இப்போ ஐ செலக்ட் ஏன் இரு, நானே காட்டுவோம். ஓகே, ஃபஸ்ட் ஃபோட்டோ. இது எப்படி மறக்க முடியும், ஜான் 26th ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணது. ஜான் 26th. அப்புறம் என்ன, அப்புறம் ஏர்மா 2014. ஓகே சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம். ஸோ அது அன்னைக்கு நடந்த ஏதாவது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட், இல்லை காமெடியான இன்சிடென்ட் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணியா? இந்த ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன், இங்கெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ மீச மாதிரி இப்படி பண்ணிட்டு குடிச்சிட்டு இருந்தேன், அதான் தொடச்சிக்கொன்னு சொன்னோடனே வெக்கப்பட்டுட்டே. இதுதான் வந்து மெமரியா? எனக்கு வந்து மெமரி என்னென்னா, இந்த ஃபோட்டோவில் எனக்கு ஒரே ஜிக்லிக்கா வைக்கம், பக்கத்தில் நிற்கிற பொண்ணு வந்து எனக்கு பிடிச்சி நான் போய் மீட் பண்ண பொண்ணு. ஸோ அதனால் வந்து ஒரே வெக்கமாக இருந்தது இந்த ஃபோட்டோ நிற்கும் போது. வெக்கமே இல்லை. ஆமாம், இதுதான் இதுக்கு வெக்கமே இல்லை, அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் இதில் நிறைய மெமரி இருக்குது, அது சொல்லிகிட்டே போகலாம், அது லேட் ஆகிடும். அதனால் அது ஒன்று. செகண்ட் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ February 1st சென்னையில் உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்ததுன்னா. ஆமாம், ஸோ சென்னையில் வந்து அங்கே 26th வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து என்னை பயங்கரமாக பிடிச்சிச்சு, அப்படியே விழுறாங்க, ஐயோ எப்போ தான் இந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே 1 weekly வந்து ஓடி வந்துட்டாங்க சென்னைக்கு, நான் இங்கே வந்து பார்க்குறதுக்கு. அப்புறம் டெய்லி 4 வாட்டி கால் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன உனக்கு சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீ வரும்போது டக்குன்னு வந்து ஃப்ளாஷ் ஆகிற ஒரு மெமரி வந்து சொல்லு. நீ அந்த மரூன் கலர் ஷர்ட் போட்டு ஸ்கூட்டரில் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தல்ல. ஆமாம், என்ன ஆச்சுன்னா பெரிய ஆளு குட்டிட்டு பட்டியல நின்று ஸ்கூட்டி எங்க டக்குன்னு பக்கத்தில் வந்து வர சொன்னாங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு. எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் இடத்துல அந்த இடம் இப்போவும் மாமனார் வீட்டுக்கு போகும்போது அந்த இடம் பார்த்தா ஞாபகம் வரும். எனக்கு சொல்லிட்டே போவேன். நான் திரிகநகர் பஸ் ஸ்டாப் அது. அது இல்லாமல் ஒரு காமெடி வந்து நடந்தது என்னன்னா, இந்த இதில் நான் வந்து கொளத்தூர் ரோட்ல வர சொன்னேன், அவங்க வந்து கொரட்டூர் வந்து போயிட்டாங்க. ஆமா, சோ அதனால வந்து பயங்கர லேட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து மாமனார் வந்து செம்ம டென்ஷனா. ஆமா, ரூட் கேட்டா தெரியாதுன்னு சொல்லி யூகேல இருக்கிற அண்ணாக்கு கால் பண்ணி குடுக்குறாங்க ரூட் சொல்ல. ஏன்னா வந்து நான் வந்து வெளியில அவ்வளவா சுத்தினது இல்லைங்க. நான் சுத்தினது வந்து பாத்தீங்கன்னா திரிகநகர் பெரம்பூர் அவ்வளவுதான், போய் இல்லை, இதுதான் உண்மை. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேளுங்க. ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்கள். ஸோ அடுத்த ஃபோட்டோ வந்து சொல்லுங்க. இது வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ, February 16th எடுத்தது. இது வந்து கேரளால நடந்தது. கேரளானா பெராம்பரானூர் இதில் இடத்துல நடந்தது. ஆமாம், இது என்னோட சின்ன வயசுலேருந்து கனவு என்ன தெரியுமாங்க, ஒரு கேரளா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணோம். எதுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னு தெரியாது, பட் ஏதோ ஏன்னா வந்து நம்ம படத்துலலாம் வந்து பார்க்கும்போது வா கேரளா பொண்ணுங்க செம்மையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து ஒரு ஆசைப்பட்டு ஏதோ சொன்னது. கடைசியில் வந்து பார்த்தோன்னா ஒரு கேரளா பொண்ணையாக வந்து கல்யாணம் பண்ண, அதுவும் கேரளாவில் செம்ம ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து போனது. உடனே வந்து ஃபிக்ஸ் ஆனது, அதுதான் நான் சொன்னல இவங்க ரொம்ப நான் விட்டு போயிடுவேன், இவனை விட்டுருவோமோன்னு சொல்லிட்டு 10 days வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து பண்ணது ரொம்ப செம்மையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கேரளா ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் நிறைய பேர்
சுத்தி நிறைய பேர் வீட்டில் அங்கே எல்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் மண்டபம் அந்த மாதிரி அப்போ எல்லாம் வீட்டுக்கிட்டே நிறைய இடம் இருக்கும். அங்கே வந்து வீட்டுக்குள்ள வீட்டு மாடி மேலே பக்கத்தில் எல்லா இடத்துக்கும் பார்த்துனே இருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருந்தது. வெக்கமாக இருந்தது இவனுக்கு. அதானே பார்த்தேன், உனக்கு எங்கே இருக்கு? அது தான் வந்து என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. இது என்கேஜ்மெண்ட்ல ரிங் அளவு கொடுத்தும் ரிங்கு எப்படி குட்டியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. போட முடியல, கை தாலி கட்டும் போதும் பயம். என்கேஜ்மெண்ட்ல வந்து அப்புறம் பிடிக்கிட்டு நானே மாட்டிக்கினேன். ஸோ அதுதான் வந்து என்கேஜ்மெண்ட். மற்றபடி ஏதாவது வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா உனக்கு? உனக்கு வேற உடம்பு சரியில்லை இன்னைக்கு? ஆமாம், இவளுக்கு உடம்பு சரியில்லை. அதான் எப்படி குழந்த மாதிரி இருக்குது பாருங்க மூஞ்ச. ஓகே, காலேஜ் அப்போ தான் முடிஞ்சது, வேற எப்படி இருப்ப சின்ன பொண்ணு தானே. அடுத்த போட்டோ, இது என்கேஜ்மெண்டா? என்கேஜ்மெண்ட் இல்லடி, இது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, அவர் வந்தாரு சரி அப்படியே இந்த வினை தண்டி வருவாயா, அந்த என்னது ராஜராணி இதெல்லாம் ஸ்டில்ஸ் எடுத்து வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இன்னைக்கு அப்போதான் என்கேஜ்மெண்டா இருக்கு, என்னடா கட்டி பிடிக்க சொல்றான். ஒரு மாசமும் ஆகல, போன்லயும் பேசல. பேசினாலும் புரியாது, ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது, நான் மலையாளம் பிள்ளை என்னமோ ஒரு லாங்குவேஜ்ல. ரெண்டு பேருமே வந்து மலையாளத்துல தான் வந்து நாங்க பேச ஸ்டார்ட் பண்ணுமே. அதாவது நான் வந்து தமிழ் கலந்த மலையாளம், இவங்க வந்து ஓரளவுக்கு பெட்டரான மலையாளம் வந்து பேசுவாங்க. பேச முடியும், காலையில 5 மணிக்கு குட் மார்னிங் சொல்லுவாரு. மூணு கழிச்சோ வாய் கிழிஞ்சோ, அவ்வளவுதான். இதுதான் ரெண்டு மூணு வார்த்தை எனக்கு. நான் வந்து மலையாளம் நல்லா பேசுவேன், இப்போ வந்து தெரியல எதுக்கு மறந்து போச்சுன்னு. ஓகே, அவ்வளவுதான். ஆமா, அந்த எப்படி என்னன்னா இது கட்டி பிடிச்சி மூஞ்சிக்கிட்டு மூஞ்சி வச்சு போட்டோ எடுக்கிற ஸ்டில்ல. அது வந்து கட்டி பிடிச்சதுக்கு சிரிப்பு வந்துச்சு, பக்கத்துல இருந்து தள்ளி விட்டா அண்ணால அவருக்கு கத்துறாங்க. அப்ப நான் தள்ளி விட்டேன், தள்ளி விட்டா. அதுதான், அது ஒரு ஸ்டில் வந்துச்சு. அதுதான் இந்த போட்டோ. இது வந்து என்னோட மச்சான். பயமே இல்ல, பிடிச்சி இப்படி பயம் இல்ல. இல்ல, எனக்கு வந்து பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டில் மாதிரியே வந்து வரணும்னு. அந்த ஸ்டில் என்னன்னு வந்து இப்ப பாருங்க. ஓகே, ஸோ அது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பேக் யார்டு, அவங்களோட கேரளா வீடோட பேக் யார்டில் பிரதீக் இவனோட தம்பி வந்து ஃபோட்டோ எடுத்தான், ஃபோட்டோ செஷன். அப்போல்லாம் வந்து ஃபோட்டோ செஷன் இப்போ நடக்கிற மாதிரிலாம் வந்து தெரியாது எனக்கு, இருந்தது எனக்கு தெரியாது. ஸோ லக்கிலி வந்து இந்த பையன் இவனோட தம்பினால் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எங்களுக்கு இருக்குது மெமரிஸ். தேங்க்யூ மச்சான் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும், ஏன்னா இது யூடியூப் யூனோ. ஓகே, இது வந்து அதே நாள் என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அடுத்தது இது மார்ச் 13th. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இவனை வந்து மைசூருக்கு என்ன பார்க்க வரும்போது ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட். ஆமாம், சாமுண்டி ஹில்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே எடுத்தா ஒரு கேண்டிட் ஃபோட்டோ. கேண்டிட் ஃபோட்டோ இல்லை, ஆக்சுவலாக இது வந்து மச்சான் வந்து வீடியோ எடுத்தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வர ஸ்டேஷன்லேருந்து வந்தது எல்லாமே வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோ கிளிப்பும் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போது. இது வந்து அதுலேருந்து எடுத்த ஒரு ஸ்டில், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ இது. அது வந்து வித்தவுட் எனி ஒரு ஷீட் இருந்தது அங்க சாமுண்டி ஹில்ஸ் போற வழியில ஷாப்பிங். அந்த இதுல வந்து வீடியோ எடுத்தான். சூப்பர், ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட் இது. அது பயங்கரமான ஒரு மெமரி. சாமுண்டி ஹில்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து லைஃப்பில் வந்து போகிறது ஒரு ஒரு ஏதோ ஒரு மன திருப்தி அந்த இடம் பார்த்து. அது நிஜமாலே ரொம்ப நல்ல ஒரு மெமரி அது. இந்த ஃபோட்டோ, இது வந்து ஏப்ரலில் எடுத்தது, ஜிஆர்எஸ் போகிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா அது ஜிஆர்எஸ்லாம் வந்து அடுத்தது வந்து சொல்கிறோம். இது வந்து எதுக்கு எடுத்தோன்னா, சரி இது எதுக்கு வந்து நான் காட்டுறேன் எடுத்துன்றவர், நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. அம்மு வந்து அம்முவை இந்த ஃபோட்டோவில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா பிடிக்கும், அவ்வளோதான், தெரில பிடிக்கும் அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ வந்து போட்டிருக்கேன். நத்திங் அந்த மெமரி அந்த மாதிரிலாம் இல்லை. செகண்ட் டைம்மா இல்லை இது? ஆமாம், செகண்ட் டைம் வந்து மைசூர் வந்து போனது. என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டிக்கு அங்கே ஓடி போயிடுவோம் சென்னையிலேருந்து. 2 டைம்ஸ் வந்துருப்பேன். ஆமாம், எங்கள் அம்மா வந்து போல போலன்னு போலப்பாங்க. ஏய் வெக்கமாக இல்லை உனக்கு, என்கேஜ்மெண்ட் ஆனால் போகக்கூடாதுரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அம்மா அதெல்லாம் விடுமா, நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வீடு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அங்கே நிறைய பேர் வேறு இருப்பாங்களா, செம்ம ஜாலியாக இருக்கும். அதுதான்
ஒரு நாளுக்கு ஒரு நைட் தங்குறதுக்குன்னு வருவான், த்ரீ டேஸ் ஃபோர் டேஸா அங்கே ஏற்பாங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க, இரு இரு இருன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போட்டு இருந்துடுவா வீட்டுல. அந்த போட்டோ தான் இது. நெக்ஸ்ட் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அதே டைம்ல நம்ம இது வந்து எதுக்கு வந்து நான் வந்து இந்த போட்டோ சொல்றேன்னா, நாங்கள் வாக்கிங் வந்து போவோம் காத்தால காலங்காத்தால ஒரு 6 o'clock. அது மைசூர் கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ஒரு சென்னை பையனால வந்து எனக்கு அந்த குளிர்னா வந்து ரொம்ப பிடிக்கும். மார்னிங் வந்து ஒரு வாக் வந்து போவோம், சூப்பராக இருக்கும் அந்த இது இடம், அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வீடெல்லாம் அவ்வளோவா இருக்க அந்த இடத்துல. அப்போது நான் சொல்கிறது 8 இயர்ஸ் பேக் 9 இயர்ஸ் பேக் 8 இயர்ஸ் பேக். ஆமாம், இப்போல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அது வந்து ஒரு மெமரபிளான வந்து ஒரு வாக், அதனால தான் உங்களுக்கும் வந்து இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்காக. இது அடுத்த ஃபோட்டோ, இது ஜிஆர்எஸ் ஃபேண்டசி பார்க். ஜிஆர்எஸ் ஃபேண்டசி பார்க் ஜிஆர்எஸ் ஃபேண்டசி பார்க் வந்து மைசூரில் வந்து இருக்குது. அதில் வந்து எடுத்த ஃபோட்டோ, இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கும், வெல்கம்னு வந்து போட்டிருக்கோம் அந்த புல்லில், அங்கே வந்து எடுத்தோம். இவ்வளோ குண்டாக இருக்கு இல்லை இதில். ஆமாம், நான் சொல்லி ஊட்டி 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 குண்டு பண்ணி விட்டாங்க, பண்ணி பண்ணி குட்டி மாதிரி ஊட்டி வளர்த்தாங்க குழந்தைய. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, என்ன வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் சொல்லு. ஒரு மொபைல் இருந்தது. நிறைய கேம்ஸ்லாம் வந்து விளாடணும். எனக்கு வந்து இந்த இடத்துல மெமரினா, ஒரு ரைடுக்கு வந்து போகும்போது ஒருத்தங்க வந்து நடுவில் வந்து பூந்து வந்துட்டாங்க. ஓ புச்சு, யார் நன் மகனே போட்டு. இப்போ வந்து நான் அவ்வளவு எல்லாம் சண்டை போட மாட்டேன், அவ்வளவு எல்லாம் கோவம் வராது. அப்போ என்னன்னா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனும், நான் ஃபாலோ பண்ணுவேன். அவ வந்து அவ்வளோ நேரமா 1 hour நம்ம அந்த கியூல நிக்கிறோம், திடீர்னு வந்துட்டு ஒரு ஒத்த வந்த பரவாயில்ல, அவன் ஃபேமிலியே ஒன்னா 6-7 பேர் நிக்கிறாங்க, அப்புறம் நாங்க எல்லாம் யாரு நடந்த சம்பவங்கள். அடுத்த போட்டோ போலாம். இந்த போட்டோ, இது வந்து பிரதீக்கோட பர்த்டே. பிரதீக்கோட பர்த்டேவா இல்ல அச்சோட பர்த்டே? அச்சோட பர்த்டே. பிரதீக்கோட பர்த்டே தான் வந்து செலிப்ரேட் பண்ணது. எல்லா போட்டோஸும் அழிஞ்சிச்சு, டெலிட் ஆயிடுச்சு, செம்ம கஷ்டமாயிடுச்சு. இது வந்து மேல வந்து எடுத்த போட்டோ, ஃபுல்லா எல்லாரும் ஆளாளுக்கு மூஞ்சில வந்து கேக் இருந்த கேக் எல்லாம் வந்து மூஞ்சில அப்பிட்டோம். அந்த கிரீம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, கேக் ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு, கட் பண்ண உடனே அந்த கிரீம் எல்லாம் எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் தேய். செம்ம என்ஜாய்மென்ட் இந்த டே, மறக்கவே முடியாது இந்த போட்டோ. அப்போ எடுத்தது தான் இந்த ஃபோட்டோ, அச்சுவோட பர்த்டே. அடுத்த ஃபோட்டோ, இந்த சனி இந்த இதெல்லாம் காட்டணுமா நீ? ஆமா, பல்லு தேய்க்கவே தெரியாதுங்க. நான் எனக்கு வந்து எப்பவுமே என் பையனுக்கு அதுதான் நான் சொல்லுவேன், பல்லு இப்படி பண்ணா நீட்டா இருக்கணும், பல பல பல்லு இருக்கணும். இந்த பையன் என்ன எப்படி இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவா? வேணா பண்ணு பண்ணு. என்ன இருக்கு இதுல? பிரவுனா இருக்கு, நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கறி எடுத்துட்டு வரும்போதெல்லாம் பல்லு தேய்ச்சி தேய்ச்சி கொடுப்பேன். அதுக்கப்புறமும் வந்து தெரிஞ்சல, இப்ப பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. டிங், இப்ப பரவாயில்ல. சோ அதுதான் வந்து இந்த போட்டோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ இது. அடுத்த போட்டோ என்னவென்றால் அரண்மனை. அரண்மனை நாங்க ஜூலை இருக்குமா, ஜூன் இருக்குமா, ஜூன் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பேலஸ், மைசூர் பேலஸ் வந்து போனோம். அந்த டைமில் வந்து எடுத்த ஃபோட்டோ இது. அப்புறம் வந்து என்ன, சிக்ரூலி லேக்கா, குக்ரேலி, இது முடிச்சுட்டு அப்படியே போ, காரஞ்சி லேக்கும் வந்து போயிட்டு வந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரிப்பு மாதிரி செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இதில் ஞாபகம் இருக்குது? எனக்கு எதுவும் தெரியல. நீ வாங்கி கொடுத்துனே இருந்த ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டுனே. ஐஸ்கிரீம், ஆமாம் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டது. செம்ம வெயில், ஆனால் சென்னை வெயில் மாதிரியே இருந்தது. என்னடா அது, மைசூரும் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஜூனில் வந்து அப்படி தான் இருக்கும், நீ மூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ஜூம் பண்ணி பாருங்களேன்.
இல்ல உண்மையா ஒத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ண தெரியும், நான் த்ரெட்டிங் பண்றேன், ஃபேஷியல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்ல. இவன் எப்படி வருவானா மூஞ்சி கழுகி வெளியே வர்றது அதே மாதிரி ஒரு பையன் மாதிரி தான் இருப்பேன். மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன், லிப்பிக் எதுவும் போட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஒரு இது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறேன். அவங்க வளர்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம மாதிரி தான் அந்த இடம். இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட என்னதான் இருந்தாங்க மட்டும்தான், சுத்தி எதுவுமே இல்ல. இது உங்க அப்பா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருந்தாங்க ஜேஎஸ்எஸ் ஆயுர்வேதா காலேஜ்க்கு, அவருக்கு முட்டி வலி என்ன, அவர் நான் பார்க்க போகும்போது அங்கே இருந்த பார்க்கில் எடுத்த ஃபோட்டோ. எனக்கு ஒரு பெரிய பிம்பிள் வந்திருந்தது, வேறு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசு. ஸோ அந்த பார்க்கு உங்களுக்கு கர்நாடகாலே வந்து பார்க் வந்து ரொம்ப ஃபேமஸில். ஸோ இந்த பார்க்கில் வந்து போய் உட்காந்து நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும். 1.5 hours இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போனோம். அதுதான் சிரிப்போம் பார்த்து நேர்ப்பான் நினைக்கு. இப்போ பார்த்தா சிரிப்பு வருது, என்ன அப்படி என்ன அது பூனை மாதிரி இருக்கேன் அப்படி பார்த்து நேர்ப்பான். அதனால வந்து அவளோட ட்ரெஸ் தான் அது. அப்ப பாருங்க நான் எவ்வளவு ஒல்லியா இருந்திருப்பேன். அப்படின்னா நான் அவ்வளவு குண்டா இருந்தேன் இல்ல, அந்த டிரெஸ் வந்து அதுக்கு என்ன இது சைனீஸ் டிரெஸ் மாதிரி இருக்கும், குண்டா இருந்தாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். சாதாரண இது என்ன சொன்னீங்க நீங்க, இது போட்டோ இந்திரா காந்தியா யார் மாதிரி? பிரியங்கா காந்தி. பிரியங்கா காந்தி மாதிரி இருக்கானே, நீங்களே பார்த்து சொல்லுங்க கம்பாரிசன் பாருங்க. நாய் மட்டும் பாத்துறாதீங்க. சோ அதுதான் வந்து இந்த போட்டோ எடுத்தது. அடுத்த போட்டோ ஓ ஜூலைல எடுத்தது. ஜூலைல எடுத்தது. இது வந்து நாங்க வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்றதுக்காக அவங்க வீட்டு பேக் ஆட். அதுக்கு அப்புறம் கல்யாண நாள் தான் மீட் பண்ண போறோம் நான் சொல்லி போய் சொல்லி அன்னைக்கு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணா. ஸோ அது ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட மச்சான் ரகு மச்சாங்கிட்ட வந்து சொல்லி அவன் வாங்கி வச்சிருந்தான். இவன் வந்து அவன்கிட்ட வந்து சுட்டுட்டேன் வச்சிருக்குன்னு சொல்லி சுட்டுட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் முடியல குண்டாயிட்டாரு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து குண்டாயிட்டேன். அந்த டைமில் செம்ம சரியான காமெடியான ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. நான் எப்பவுமே வந்து ஃபுல் ட்ரிம்டு ஃபுல் ஷேவ்டாக தான் இருப்பேன் அந்த டைமில், ஏன்னா எங்கள் அப்பா இஸ் அ மிலிட்ரி மேன் மாதிரி, அதனால அந்த மாதிரி தான் வந்து வளர்த்தாரு. ஒன்றும் இல்லை நீட்டை கழிக்க குளிக்க முடியும் தெரியாதுன்னு அவருக்கு தெரியும் அதனால. ஆமாம் அதுதான் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தது வந்து அஞ்சுன்னு ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு, அவள் தான் எடுத்தா தங்கச்சி சாரி அதான் வந்து எடுத்தா. அவளும் கேரளா அவளும் ஓகே. மூவிங் ஆன் டு த ஃபைனல் ஃபோட்டோ. எனக்கு சுத்தமா தெரியாது அவர் வருவாருன்னு. அதுக்கப்புறம் வந்து ஒன்னொன்னா போய் ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்தேன். அதுதான் வந்து கடைசி சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து கொடுக்குறது இல்ல. ஒரு பெரிய சர்ப்ரைஸா வந்து பண்ணலன்னா எல்லாம் வந்து அவசியம் இல்லை. ஒரு சும்மா நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அவ்வளவு தூரம் வந்து வந்துட்டு ஒரு ஏதாவது வாங்கி கொடுக்கறது
என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒரு சின்ன அக் சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதான், இது ஒரு டிரஸ் அவ்வளவா. அதனால வந்து அன்னைக்கு வந்து முடிவு பண்ண இனிமேல் ஏதாவது பண்ண அவ்வளவுதான். அதுதான் கடைசி நம்ம பண்ணது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மொபைல் சர்ப்ரைஸ் பண்ணது. மொபைல் அது வந்து நிஜமாவே எனக்கு சர்ப்ரைஸா தான் இருந்தது. அது எதுக்காகனா என் மொபைல் உடைஞ்சு போறதுனால வந்து நான் அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது. எதுவுமே காசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ வந்து நான் கிரெடிட் கார்டில் வந்து நான் வாங்கி பர்த்டேக்கே வந்து கொடுக்கணும்னு அதனால வந்து கொடுத்தது. ஸோ எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது இருந்தது. ஸோ இதுதான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி எடுத்த ஒரு 15 ஃபோட்டோஸ், மெமரபிள் ஃபோட்டோஸு இந்த ஜேர்னியில். இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் தேர்ட் பார்ட் வந்து வேறு ட்ரெஸ்ஸில் வேறு இடத்துல வேறு ஃபோட்டோஸோட நாங்கள் சந்திக்கிறோம். அடுத்த பார்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் வேணும்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து வில் ட்ரை டு அப்லோட் இட் அஸ் சூன் அஸ் பாசிபிள். அந்த அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மேரேஜ் ஆனதுலேருந்து ஆதி பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அம்மு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த வரைக்கும் எப்படின்னு வந்து அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுலேயே வந்து நிறைய எப்படி வெயிட் கம்மியானதெல்லாம் அது வந்து மூணாவது பார்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வெயிட் கெயின் பண்ணணும்னு அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். அது வந்து வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், சாரி இது ஆர் யூடியூப் சேனல். லவ் யூ ஆல், பாய் பாய்.